வணக்கம் நேயர்களே, உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். பரப்புரைக்கு வரவிடாமல் மக்களை அடைத்து வைக்கும் திமுக அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவரையே பரப்புரை செய்ய விடாமல் தடுக்க முயன்ற கன்னிமொழி எம்பி, சீப்பை ஒழித்துவிட்டால் திருமணம் நின்று போகும் என்று நினைக்கிறதா திமுக? இந்த தலைப்பிற்கு பொருத்தமான ஒரு படத்தொகுப்பு முதல்ல பார்க்கலாம். திமுக ஆட்சியில் இருக்கும் போது ஏதாவது இடைத்தேர்தல் வந்தால் ஒவ்வொரு இடைத்தேர்தலுக்கும் புதுவித தில்லாலங்கடி யுக்திகளை கையில் எடுத்து உலகத்திற்கே உதாரணமாயிருக்கும் என்பது ஊரறிந்த விஷயம். எங்கிருந்துதான் இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறார்களோ என்று எண்ணும் அளவுக்கு இருக்கிறது அவர்களின் பலே யுக்திகள். ஊரே வாய்ப்பிழக்கும் அளவுக்கு இருந்த திருமங்கலம் ஃபார்முலாவை பார்த்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தற்போது ஈரோடு கிழக்கில் அடுத்த கண்டுபிடிப்பை அள்ளித்தந்திருக்கிறது. ஆம், அதுதான் ஒழித்து வைக்கும் ஃபார்முலா. இது என்ன, இது சின்ன புள்ளத்தனமால இருக்கு என்று எண்ண வேண்டாம். அதை சீரியஸாகவே செய்து கொண்டிருக்கிறது திமுக. முதலில் அதிமுகவின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்த அன்று கூட்டத்துக்கு வர இருந்தவர்களை வழிமறித்து மடக்கி ஒரு கூடாரத்தில் அடைத்து வைத்து பிரியாணி கொடுத்து உபசரித்திருக்கிறது திமுக. அத்தோடு விட்டுவிடவில்லை, எங்கேயும் போகாமல் இங்கேயே இருந்து விடுங்கள், உங்களுக்கு காசு கொடுக்கிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தை சொல்லி ஏமாற்றியும் பார்த்தது. உடனே கொந்தளித்த மக்கள், நாங்கள் என்ன உங்கள் கொத்தடிமைகளா என்று எதிர்கேள்வி கேட்க, சுதாரித்து கொண்ட திமுகவோ அப்படியே உருட்டி மிரட்டி மக்களை அடைத்து வைத்து அராஜகத்தில் ஈடுபட்டது. இந்த கொடுமைகளையெல்லாம் செய்த திமுகவையும் அதற்கு துணை போன காவல்துறையையும் கண்டுகொள்ளாத தேர்தல் ஆணையத்தையும் மேடையிலேயே விளாசி தள்ளினார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன திமுக அடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்தது. பொதுமக்களை ஒழித்து வைத்து பயனில்லை, நேரடியாகவே எதிர்க்கட்சித் தலைவரின் பிரச்சாரத்தையே தடுக்க திட்டமிட்டு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியை வைத்து பிளான் செய்திருக்கிறது. ஈரோட்டில் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்களில் வேண்டுமென்றே போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துவது, மக்களை வரவிடாமல் தடுப்பது, மேலும் 4:30 மணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பேச வேண்டிய இடத்தில் 7:30 மணி வரை கனிமொழியை பேச வைத்து எதிர்க்கட்சித் தலைவரின் பிரச்சாரத்தை முடக்க நினைத்தது திமுக. சீப்பை ஒழித்து வைத்துவிட்டால் கல்யாணத்தை நிறுத்திவிடலாம் என்ற மனநிலையில் இப்படியெல்லாம் மக்களை அடைத்து வைப்பது, பிரச்சாரத்திற்கு இடையூறு செய்து தடுப்பது என்று சின்ன குழந்தைத்தனமாக நடந்து கொண்டிருக்கும் திமுகவுக்கும் அதற்கு துணை போகும் காவல்துறைக்கும் ஆட்சி மாறும் காட்சியும் மாறும் என்பது ஏன் தெரியவில்லை? மக்களை துன்புறுத்தி வாட்டி வதைக்கும் திமுக கூட்டணியை மக்கள் துரத்தி அடிக்க தயாராகிவிட்டார்களா? அதிமுகவுக்கும் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கும் மக்கள் மத்தியில் இருக்கும் ஆதரவை பார்த்து பயந்து நடுங்கி போனதா திமுக கூட்டணி என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. விவாதத்தை தொடங்கும் முன் விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆவடி குமார் அவர்கள், சார் வணக்கம். திமுக ஆதரவாளர் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் இணைய வழி இணைகிறார், சார் வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சியிலிருந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி, சார் வணக்கம். ஆவடி குமார் சார், இப்போ பிரச்சாரத்தை எதிர்கொள்வதற்கான, அதாவது பிரச்சாரம் செய்வதற்கான காரணிகள் இல்லாதனால பிரச்சாரத்தை தடுப்பதற்கான விஷயங்களை பத்தி யோசிக்குதா திமுக? நேற்று நடந்த விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். இல்லை, பொதுவாகவே இன்னைக்கு திமுக இந்த தேர்தலில் வந்து இலகுவாக கையாண்டுலாம். ஏற்கனவே டாஸ்மாக் செந்தில் பாலாஜி இருக்காரு, அவரை வச்சு எல்லா டாஸ்மாக் கடைகளில் வந்து சலுகையில் கொடுத்து டாஸ்மாக் பணத்தில் வந்து அங்கே இருக்கிற மக்களை ஏமாத்தலான்னு நடிச்சுட்டு அவங்க இலகுவாக இதை தேர்தல் அணுக நினைச்சாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அதிமுகவுக்குள்ளே பிரச்சனை இருக்குது, ரெட்டை இலங்கை போட்டியிடாது, அல்லது அதிமுகவுக்குள்ளே வந்து 4 அணி 5 அணின்னு சொல்லி நம்ம ஏமாத்திட்டு இருந்ததெல்லாம் உண்மன்ற மாதிரி அவங்க களத்தில் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. அதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் களத்தில் நிற்குது. அதனால் அவங்க வந்து இன்றைக்கி அவங்க எதிர்பார்த்தது எதையுமே நடக்கலை. மக்களுடைய ஆதரவு இல்லைன்றது மட்டும் இல்லை, அதிமுக வலிமையாக அங்கே தேர்தலில் அணுகுன்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான எதிர்பாராத ஒரு நிகழ்வாக தான் அவங்க இன்றைக்கி பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஒன்றும் வேண்டாம், திமுக எவ்வளோ பதட்டத்தில் இருக்குது, ஸ்டாலின் எவ்வளோ பயந்து போயிருக்காருன்றதுக்கு
ஈரோட்டை சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டத்துலேயும் ஆய்வு நடத்துறதா சொல்லி அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்லேருந்து காவல்துறை உயர் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதை எப்படியாவது ஜெயிக்க வைக்கிறதுக்கு உரிய நடவடிக்கைகள். இதுக்கு முன்னே அவருடைய மருமகன் சபரீசன் போய் தொழிலதிபர்களை மிரட்டுறாரு, அதுக்கு பிறகு இவர் போய் அதிகாரிகளையே வந்து எச்சரிக்கிறாரு. ரெண்டாவது அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள்ன்ற பேரில் மற்றவங்கலாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான நிதி உதவி செய்யுங்க, அவங்களுக்கு தேவையான ஆட்களை இது ஒன்று. இப்போது ஈரோடு மாவட்டத்தில் தான் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது, அதனால் பக்கத்தில் இருக்க மாவட்டங்களில் அவங்களுக்கு தேவையான இந்த பண பரிவர்த்தனை மற்றும் அந்த மற்றவர்களை வந்து எப்படி அடைச்சி வைக்கிறது, இப்போ அங்கே அடைச்சி வைக்கிறதுனால தானே பிரச்சனை வருது, அதனால் பக்கத்து மாவட்டங்களில் அடைச்சி வச்சா இவங்களுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இங்கே ஒரே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 4.5 வருஷம் ஆட்சி நடத்தின முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணத்திட்டம் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு விளம்பரப்படுத்தப்பட்டு எல்லா வகை அனுமதியும் பெறப்பட்டது. இந்த நிலையில் அவர் வராருன்றதுக்காக போய் கொடி கட்டுறாங்க. அங்கே கொடி கட்ட சொல்ல காலையில் இப்போ வந்து திமுககாரங்க வேணும்னாலும் வம்புக்கு அங்கே கொடி கட்டி அதற்கு பிறகு திமுக சட்டமன்ற உறுப்பினரே வந்து அவர் அந்த மேயரை வந்து அதை எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அவரே பொறுக்க முடியாத அந்த ராஜேந்திரன்ற திமுக எம்எல்ஏ அந்த தொண்டரை அடித்து போய் கழட்டியா அப்படின்னு சொல்லி திமுக கூடிய அவங்களே கழட்டுறாங்க. அப்போது எந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்து அவங்க தொண்டர்கள்ன்ற பெயரில் அவங்க வந்து குண்டர்களை வச்சுட்டு மிரட்டுறது, அதாவது இவங்க செய்கிறத செஞ்சிடறது, அதை போலீஸ் அதிகாரிகளை மிரட்டுறது, அவங்க பணியை மறுத்தால் தொண்டர்களை வந்து செஞ்சிட்ட மாதிரி ஒரு திசை திருப்பி விட்டு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு அமைச்சர்கள் அங்கே இருக்கிறதுல வந்து சரி அவங்க கட்சிக்காரங்க இருக்கிறாங்கன்றது கூட எடுத்துக்கலாம். ஆனால் அமைச்சர்கள் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஒருத்தர் போய் பரோட்டாவுக்கு மாவு பேசுகிறாரு, அவர் பரோட்டாவுக்கு மாவு பேசுகிறாருன்னு உடனே இவர் நான் அவரை விட சகிச்சிடறேன், நான் பரோட்டா ஏற்கனவே நல்லா செய்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அமைச்சர் நாசர் போய் பரோட்டாவை துப்பிரட்டு பரட்டி போட்டு கையில் எடுத்து கொடுக்குறாரு. இன்னொரு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, நான் அவங்க ரெண்டு பேர் செஞ்சிட்டாங்க, நான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்குறேன். அவங்க மரவங்கள்லாம் இப்போ அரைக்கிறது இல்லை, எல்லாம் வந்து மிஷினில் அரைச்சிடுறாங்க, அதனால் உங்களுக்கு வேலை இல்லைன்னு. அதாவது இவங்க என்னவோ மக்களோட இயல்பாக இருந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. நேற்று வரைக்கும் கல் எடுத்துகிட்டு வரட்டினோம் அமைச்சர், இன்றைக்கி போய் பரோட்டாவை கொடுத்தா வந்து ஜனங்க இவர் யாருன்னு தெரியாதா, அவடியில் தெரியும், அதனால் இப்போ ஈரோட்டில் ஒரு தெரியாதுன்னா கூட இப்போ தானே கல் எடுத்துகிட்டு பக்கத்தெரிவு தானே. அவர் இன்றைக்கி ஏதோ அமைச்சர் ஆகிட்டார், ஒரு காலத்தில் 89க்கு முன்னால் அவர் வந்து ஆவடி காவல் நிலையத்தில் தேடப்பட்ட ஜாக்கிரதைன்னு போட்ட பட்டியலில் ஒரு பேர் இருந்தது. 89ல் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த 110 ரவுடி ஷீட்லேருந்து அவர் பேர் எடுத்தாங்க. அதனால் அந்த வரலாறுலாம் எங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். அவரை வந்து அதையும் பார்த்துக்கணும். என்னங்க அதாவது பட்டியல் அதை சொல்லக்கூடாது, ஒரு சிட்டிங் அமைச்சர் போய் ரவுடி லிஸ்ட் இருந்தீங்கன்னு சொல்றீங்க எப்படி? 89 வரைக்கும் இருந்தாருங்க, நீங்க ரெக்கார்ட்ல பாருங்க. நீங்க வந்து அவரே ஒத்துப்பாரு, நீங்க மறுக்கிறதுல வந்து எனக்கு தலைவரு. அதாவது அவருடைய பட்டியல் எல்லாமே ரெக்கார்டுங்க சார். அவர்களுக்கான நேரத்தில் பேசுவோம், நேரத்தில் பேசலாம் சார். நீங்க நேத்து வந்து பிரச்சாரத்திற்கு பரப்புரைக்கு போனவங்களுக்கு ஏற்கனவே அனுமதி வாங்கி இந்த வழியாக செல்கிறார் என்று எல்லா அனுமதியுமே காவல்துறையினர்கிட்ட வாங்கியிருக்கு. அதே சாலையில குறுக்கிடும்படியான இன்னொருவருக்கு அனுமதி கொடுத்தது என்று காவல்துறையினுடைய மெத்தனமா இல்லை தெரிந்தே தான் நடந்ததா, ஏன் இப்படி ஒரு செயல் நடப்பதற்கான காரணம் என்ன, இது திட்டமிடப்பட்ட செயலா? இல்லை, நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறார்கள், எதிர்கட்சி இருக்கிறது, அப்போது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இடைத்தேர்தல் வருது அப்படின்னும் பொழுது ஆளுங்கட்சி அவர்களுடைய படைபலத்தை காட்டுவார்கள். இது வந்து எப்போவுமே இருக்கக்கூடியது தான்.
இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் வந்து இங்கே மட்டும்தான் அமைச்சர்கள் எல்லாம் அனுப்பி இவர்கள் செல்வாக்கை நிரூபிக்க முனைகிறார்கள்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வினோதமான விஷயம் என்னென்னா, இது கருணாநிதி காலத்தில் கூட நம்ம பார்த்ததில்லை. இந்த கருணாநிதியும் இந்த முறை முதலமைச்சராக இருந்தவர் தானே, அப்போ கூட நம்ம பார்த்ததில்லை. இங்கே என்ன செய்கிறாங்க இவங்க அப்படின்னா, ஒரு கட்சி தலைவர் பிரச்சாரத்துக்கு வருகிறார், அவர் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது நீங்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் அவரை சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து கொண்டு போய் மக்களை கொண்டு போய் ஆட்டு மந்தைகள் போல் அடைத்து வைக்கிறார்கள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னுடைய கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி நடக்கும் சார். அதாவது அவன் தோத்தா நம்ம சூப்பர் சிக்ஸ் போயிடுவோன்ற மாதிரி நம்ம அணியினர் பேசிக்கிறத பத்தி இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்ம இதுவரை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டு வந்ததை பார்த்துருக்கோம். காசு கொடுத்து கூட்டம் அங்கே செல்லக்கூடாதுன்னு சொன்னது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இந்த விஞ்ஞான இந்த குறுக்கு புத்தி இந்த யோசனையையும் இவர்கள் தான் புகுத்தி இருக்கிறார்கள். ஸோ இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்திங்கன்னா, திமுக ஒவ்வொரு முறை, நான் அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், 5 முறை கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் என்றால் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு மாதிரியான அராஜகத்தை, புதிய முறையிலான திருட்டை, புதிய முறையிலான என்ன சொல்கிறது, கோல்மால் வேலைகளை இவர்கள் புகுத்துவார்கள். அதில் இதுவும் ஒன்று. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ 5000 பேரை நீங்கள் கொண்டு போய் நீங்கள் அந்த மாதிரி உட்கார வைக்கிறீங்கன்னு வைங்க, 3 வேளை சாப்பாடும் போட்டு காசையும் கொடுத்து. இதில் என்ன கொடுமை என்னென்னா, அது உங்களுக்கு எதிரான பரப்புரையாகவே அமைகிறது. ஏன்னா அந்த இடத்துல செல்ஃப் கோல் என்னென்னா, உதயநிதி படத்தை போடுறாங்க இவங்க. இதை விட அந்த மக்களை கொடுமைப்படுத்துறதுக்கு ஏதாவது யுக்தி இருக்க முடியுமா? உதயநிதி படத்தை ஏதாவது சொல்கிறேன் நான், இல்லை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினா நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அவங்களுக்கே கூட ஓட்டு போட்டுக்கோங்க, தயவு செஞ்சு மக்களை இப்படி கொடுமைப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு கூட தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு நம்மளை. அந்த அளவுக்கு இவங்க கொண்டு போகிறாங்க இதை. சுறா படத்தை விடவா சார் உதயநிதி படம்? இல்லை அதுதான் சொல்கிறேன். நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ மக்களை வந்து கவரணுன்றதுக்காக இப்போ இவர் ஆவடி குமார் சார் கூட சொன்னார், இந்த மாதிரி அவங்க வந்துட்டு பரோட்டா இது பண்ணுறாங்க, இல்லை வேறு வடை சுட்டு தராங்க, இதையெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், வாயால் வடை சுடுறீங்க, அது கூட நீங்கள் வானிலையும் வடை சுடுங்க, அது யாரும் வேணான்னு சொல்லலை. பட் இதையெல்லாம் கடந்து இன்னொரு தலைவருடைய கூட்டத்துக்கு நீங்கள் செல்லக்கூடாதுன்னு தடுக்கிறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது இங்கே தான் நடக்குது. இதை என்னென்னு எடுத்துப்பீங்க? அப்போ இவங்க ஒரு தேர்தலை தேர்தலாக எதிர்கொள்ள வேண்டும், போட்டியாக எதிர்கொள்ள வேண்டும், நான் செல்வாக்கு மிக்கவனா நீ செல்வாக்கு மிக்கவனா அப்படின்னு எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு எண்ண ஓட்டமே இவர்களிடம் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே இன்னொருவர் முந்திவிடக்கூடாது அப்படின்றது தான் முனைப்பு காட்டுறாங்க தவிர, நாம் அவரை விட முந்திவிட வேண்டும் அப்படின்ற எண்ண ஓட்டமே இவர்களிடம் இல்லை. ஏன்னா அந்த 1.5 ஆண்டில் சாதனை என்று சொல்லக்கூடிய எதுவுமே இவங்கள்ட்ட இல்லை. நீங்கள் எதன்னு சொல்லி போய் ஓட்டு கேட்பீங்க? நான் இதையெல்லாம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன, 2-2 தான் உங்கள் கையில் இருக்கக்கூடியது 3 ஆயுதங்கள். ஒன்று, அந்த வேட்பாளர் மறைந்து அந்த வேட்பாளருடைய உறவினர் எம்எல்ஏவாக இருந்து அவர் மறைந்து விட்டார், அனுதாபம். 2வது, ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தால்தான் அடுத்த 3 ஆண்டுகள் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லை என்றால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொடுப்போம். என்ன 3வது, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், இப்போதைக்கு தரோம், அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றுவோம்னு அள்ளி விடுவோம். இந்த 3ஐயும் தான் அவங்க வந்து அவங்களுடைய ஒரு பிளான், அதை மோடஸ் ஆப்ரண்டியாக வச்சு அவங்க அந்த தொகுதியை அணுகிறாங்க. அப்போ இதில் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக இருக்கிறதா? இப்போ ஒரு வேட்பாளரே வந்து என்ன சொல்கிறாரு, நான் என் நாட்கள் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க, இன்னொரு ஒரு 6 மாதத்தில் இன்னொரு ஒரு இடைத்தேர்தல் வரும்னு சொல்ல வரீங்களா? இப்படி இல்லாமல் பேசுவீங்க? அப்போ இதில் ஒரு இவங்களுக்குன்னு ஒரு தெளிவு கிடையாது. அப்போ நான் இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு வந்து ஒத்து ஊதக்கூடிய இடத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. பேசாமல் தேர்தல் ஆணையம் என்பதனை மாற்றி தேர்தல் அறிவாணையம் என்று வைத்து விடலாம் பேரையே. ஏன்னா அது மாதிரி தான் அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது இந்த இடத்துல ஓப்பனாக மணி டிஸ்ட்ரிபியூஷன், ஓப்பனாக வந்து மக்களை கொண்டு போய் அடைத்து வைப்பது, இதுவரைக்கும் இந்திய தேர்தல் வரலாறுலேயே நடந்தது கிடையாது சார். ஜெயக்குமார் சார், 35 கோடி ரூபா இதுவரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு புள்ளி வரது சார், 130 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன 35 கோடி ரூபாய்னு சொல்கிறீங்க? ஜெயக்குமார் சார் ரொம்ப கன்சர்வேட்டிவாக சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், 130 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க.
இன்னும் ஒரு 200 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறார்கள். செய்யட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதுவரைக்கும் மக்களை கவருவதற்காக பணம் செலவழித்தது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மக்களை இன்னொருவர் கவரக்கூடாது என்பதற்கு பணம் செலவழித்தது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா நம்ம? இது எப்படி இருக்குன்னா, உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு நீங்கள் அந்த படத்தை போய் பார்க்கக்கூடாதுன்ட்டு தியேட்டருக்கு வெளியில் நின்றுக்கிட்டு டிக்கெட்டு வாங்கினவங்களாம் டிக்கெட் காசுக்கு மேலே 10 மடங்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்த வரலாறுலாம் இருக்குது. அதையும் மீறி மக்கள் சென்று அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதே வரலாறு தான் திரும்புகிறது. ஏதான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த ஈரோடு கிழக்கு இவர்களுடைய சாதனை. ஒரு தலைவர் பிரச்சாரம் செய்ய போகும்பொழுது டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்துவது, அப்போ அந்த மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் வருன்ற ஒரு அல்ப ஆசையில் தலைவரை பார்க்க மக்கள் தன்னலிச்சு அவர் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறோம். அண்ணா திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. இதை கடந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ்னு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் காசை கொட்டினாலும் அண்ணா திமுக காரை அண்ணா திமுக தான் ஓட்டு போடுவோம், திமுக காரங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்னு இருக்காங்க இல்லையா, இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நான். ஆளுங்கட்சிக்கு ஆதரவளித்தால் அடுத்த 3 ஆண்டுகள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது ஒரு மிரட்டல். ரெண்டாவது மிரட்டல் என்ன இருக்க முடியும், கொடுக்குற காசை வாங்கிட்டு ஒழுங்காக ஓட்டு போடு. இது ரெண்டாவது. மூன்றாவது மிரட்டல் என்ன, நீங்கள் அந்த நீங்கள் எதிர்கட்சி தலைவர் வந்தால் அங்கே கூட்டத்தில் போய் நிற்காதீங்க. இது மூன்றாவது மிரட்டல். இந்த மூன்றையும் கடந்து நீங்கள் வேறு என்ன ஆக்கப்பூர்வமாக அந்த வாக்காளருக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதையெல்லாம் கடந்தும் வாக்களிக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. சரி, ஏற்பட் மூர்த்தி சார், இப்போது நடந்து கொண்டிருப்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு கேம்பெயினாக கூட தெரியல அப்படின்ற மாதிரி ஒன்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. இருந்தாலும் போகக்கூடாதுன்னு தடுக்கிறது எந்த வகையில் ஒரு அரசியல் புது யுக்தியாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. நேற்று நடந்தது பரப்புரைக்கு வந்த மக்களுடைய சந்திக்கக்கூடாது, பெருவாரியான கூட்டங்கள் கூடிடக்கூடாதுங்கிறதுக்காக கனிமொழி அவர்கள் அதே வழியில் பாதையில் வர்றாரு. இன்னும் சொல்லப்போனால் மறித்து இருப்பது போல ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது. இதெல்லாம் செய்வதற்கு என்ன காரணம் சார்? பொதுவாக சும்மா இருந்தால் சோறு கிடைக்குமான்னு சொல்லுவாங்க. இப்போ சும்மா இருந்தால் சோறு இல்லை, கறி சோறு கிடைக்குது, போசல காசு கிடைக்குது அப்படின்னு இப்போ ஒரு புது ஃபார்முலாவை அந்த சும்மா இருந்தால் சோறு கிடைக்கும் கேட்டு மெனு எடுத்துகிட்டு போகிறதா, அதுக்கு எதிராக ஒரு புது மொழியவே இவங்க இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே திருமங்கலம் ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர்கள் சார். பொதுவாக ஒரு தேர்தலில் என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க, நாங்கள் இன்னென்ன வேலையை செஞ்சிருக்கோம் இன்னென்ன செய்கிறோம். ஒன்று அது, இன்னொன்று இந்த வேட்பாளர் இப்போ ஏற்பட்ட வேட்பாளர், இது ரெண்டு தான் தேர்தலில் ரெண்டுமே அங்கே இல்லை. ஆமாம், 80% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம். சரி, செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே, அதை கேட்க முடியாது. வேட்பாளர் இப்போ நாங்கள் வந்து பட்டியல் சமூக மக்கள் எங்கள் சமூகத்துக்கு எதிராக ரொம்ப கொச்சையான கருத்துக்களை சொன்னாருன்னு நாங்கள் எதிர்க்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் உணர்வுபூர்வமாக அதை எதிர்க்கிறோம்ல. அப்போ பிரபாகரன் மகன் இறந்தபோது ஒரு பையன் செத்துட்டான், அவன் வந்து பிரபாகரன் மகன் சொல்லும்போது நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொன்னார். அதெல்லாம் தமிழ் உணர்வாளர்கள் அவருக்கு எதிராக இருக்காங்க, நாங்கள்லாம் உணர்ச்சி உள்ளவர்கள் எதிராக இருக்கிறோம். இவிகே சொன்னார், கருணாநிதி ஒரு ஃப்ராடு, தமிழக அரசியலில் கால் முதல் தலை வரை ஃப்ராடு தனம் இருக்கிற ஒரு நபர் யாருன்னா அதில் முதல் நபர் கருணாநிதி அப்படின்னு சொன்னார். இப்போ என் சமூகத்தை பற்றி சொன்னார்னு நான் அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறேன், தமிழருக்கு எதிராக சொன்னாருன்னு அவர் பண்ணுறாரு. இங்கே வரீங்கன்னு தெரியுது. இப்போ முத்துவேல் கருணாநிதியின் அப்பா தானே கருணாநிதி, அந்த வேட்பாளர் எங்கள் அப்பாவை நீ இப்படி சொன்னியே அப்படின்னு இவர் தான் பிரச்சாரத்துக்கு வராமல் இருக்கணும். ஆனால் அது சரிதான், அவர் சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி வந்து பிரச்சாரத்துக்கு வராரு. அரசியலாக நிரந்த எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. ஏதோ ஒரு வேகத்தில் கூட்டணி மாறிபட்டு இருக்கும்போது ஒரு மனஸ்தாபத்தில் சொல்லிட்டாரு, நீங்கள் அதை வந்து சுட்டி காட்டுறது வந்து நான் இப்போ இருக்கிறத ஒரு நெருடலை ஏற்படுத்தல. நான் இப்போ கூட என்ன சொல்கிறேன், ஒரு தடவை ஈவிகே சொன்னார், கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிந்தபோது ஒரு அழுக்கு மூட்டையை நாங்கள் தேவையில்லாத அழுக்கு மூட்டையை முதுகில் சுமந்தோம்னு சொன்னார். அப்போ அது ஒட்டு மொத்தமாக திமுகவை சொன்னார் அழுக்கு மூட்டைன்னு. அதுக்குள்ளே நம்ம போகலை, நீங்கள் மட்டும்தான் உண்மையை சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நம்ம போகலை, அவங்க அப்பாவை ஃப்ராடுன்னார்ல, அதை தான் நான் நிற்கிறேன். இப்போ இவர் என்ன, இவர் எம்பியாக இருந்தார், இவர் அதை விட இவர் பெரியாரின் பேரன், இவர் வந்து எம்பியாக இருந்தார், இவர் மத்திய அமைச்சராக என்னென்ன இந்த தமிழ்நாட்டுக்காக செஞ்சுருக்காருன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதால் எப்படியாவது எனக்கு நீங்கள் வந்து ஓட்டு போகிறீங்களோ இல்லையோ அவங்களுக்கு போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி தான். வெறுமனே ஒரு கூட்டத்தை கூட்டு வருது, கண்ணுக்கு தெரிந்தவரை எதிரி இல்லை. சரி, இன்றைக்கு கள நிலவரத்தை பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சவரை ஒரு ஆதரவாளர் கூட இல்லையே அப்படின்ட்டு தான் அந்த கூட்டத்தை கூட்டாந்து ஷெட்டில் அடித்து வச்சு சாப்பாடு போடுறது. இன்றைக்கு வந்து அதிமுக 5 இருக்குது அப்படின்னு என்னென்னவோ சொன்னாங்க. ஒத்தையால் இன்றைக்கி இபிஎஸ் வராருல்ல,
ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி வராரு. அடக்கிறவன் 1000 பேர் இருங்க, ஏதோ அடக்கிறதுக்கு எதில் நிற்க வேண்டியதானே. அப்போது இதில் வந்து எப்படி இது கிராஸாக போகிறது சார்? திமுகவின் தலைமையை கருணாநிதி அவர்கள் கைப்பற்றிய போது அடுத்து வர வேண்டிய நெடுஞ்சன என்ன தெரியும் சொன்னார்? அவர் முதலியார், அவர் வந்து முற்பட்ட வகுப்பினர், நான் வந்து அடிமட்டத்தில் இருந்தவன், பாயில் படுத்துவேன், பசி பட்டினியமாக அலைஞ்சவன், என்ன வந்து தலைவராக்குங்க, என்ன வந்து இந்த கட்சியின் தலைவராக்குங்கன்னு அவங்க கட்சி நிர்வாகிகிட்ட பேசி வந்தவர் தானே இவர். அதால் இவர் எல்லாத்துக்குமே பயப்படுவார் சார். எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கின போது அந்த துண்டு அறிக்கை வந்து பஜாரில் கொடுப்பாங்களாம். இன்றைக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி எம் புரட்சித் தலைவர் பேசுகிறாரு, எம்ஜிஆர் பேசுகிறாருன்னு அதை ஆளை வச்சு அந்த துண்டு அறிக்கை மொத்தமாக பிடிங்கி ஓடுவாங்களாம். அப்போ இருந்தே அப்போ அப்படி தானே. இன்றைக்கு வந்து எம்ஜிஆரை எந்த எதிர்ப்பில் வச்சு அவர் கூட்டங்களை தடுத்து பண்ணாங்களோ திமுக, அதே மாதிரி அது அவங்க அப்பா பண்ணது. இன்றைக்கு எம்ஜிஆருக்கு நிகரா இன்னைக்கு இபிஎஸ் அவர்களை பார்த்து, ஆமாம், இபிஎஸ் அவர்களை பார்த்து பயந்து தான் அவர் கூட்டத்துக்கு அவரை அனுமதிக்காமல் இவங்க செய்கிறாங்க. இவங்களுக்கு வந்து தோல்வி பயம் வந்துடுச்சு. ஏன்னா தோல்வி பயம் வந்து இந்த இப்போ ஆட்சி நடத்துகிறாங்க, இவங்க உண்மையாக நல்லா 70,000 ஓட்டு வித்தியாசம் கேட்குறாரு சார் அவர். சார் அவங்க என்ன சார், 70,000 கூட வச்சுக்கிட்டு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீ வந்து இந்த நாட்டுக்கு இந்த இந்த கிட்டத்தட்ட 20 மாதங்கள் ஆட்சி நீங்கள் சரியாக செஞ்சுருந்தீங்களே, எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே ஜெயிச்சார், அந்த மாதிரி நீங்கள் சென்னையில் உட்காந்தே ஜெயிக்கலாம். தேவையில்லாமல் இவ்வளவு அமைச்சர்களை அனுப்பி அது சார் இதில் இருக்கிறதுலே மிகவும் கொச்சைத்தனமாக எதுனா சும்மா உட்கார வச்சு காசு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதே வந்து இவங்களுடைய பலவீனத்தையும் பயத்தையும் தான் காட்டுது. இன்னொரு கட்சி தலைவருடைய பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்னு இதுவரைக்கும் இந்திய தேர்தல் வரலாறுல எதிர்க்கட்சி தலைவர் பெருமையா சொல்றாரு, என்னால உங்களுக்கு 2,000 ரூபாய் கிடைச்சிருக்கு எனக்கு மகிழ்ச்சின்றாரு. இல்லை இவங்க பண்றதை பார்த்தா மக்களே, எந்த காங்கிரஸ் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ நல்லா இருக்காரா, நல்லா இருக்காரா டெய்லி கேட்கற கண்டிஷன் வந்துட்டாங்களாம். ஏன்னா தமிழ்நாடு சார் உங்கள்ட்ட தான் வரேன், குறுக்கிட்டீங்க, பேசலாம், இது உங்கள் நேரம். ஏன் திமுகவுக்கு பேசுவதற்கான சமாச்சாரங்கள் இல்லையா? 21 மாதம் ஆச்சு, 80% வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்க, ஆளும் கட்சி 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் களத்தில் இருக்காங்க, ஆட்சி அதிகாரம் இருக்குது, தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுது, இவ்வளவு பிளஸ் இருக்குது, ஏன் நீங்கள் எதிர்க்கட்சித் தலைவருடைய பிரச்சாரங்களுக்கும் பரப்புரைகளுக்கும் இடையூறு ஏற்படுத்துறீங்க? தினமும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பிரியாணி செலவு ஓவர் ஆகுது, என்ன நடக்குது அங்கே ஈரோடு கிழக்கில், கொஞ்சம் நீங்கள் மனம் திறந்து சொல்லுங்களேன். நான் இதை கேட்க வேண்டியது என்ன, தேர்தல் களத்துக்கு போய் 4 இடத்துல ஓட்டு கேட்காம சின்ன பிள்ளை தரமா இருக்கு, இதுதான் சின்ன பிள்ளை தரமா இருக்கு. ஏக போய் களத்துல போய் உங்களை பத்தி சொல்லி ஓட்டு கேளுங்க, உங்க பெருமையை சொல்லுங்க, நாங்க என்னதான் செய்வோம்னு சொல்லுங்க, செஞ்சோன்னு சொல்லுங்க. அதை முடித்துட்டு இங்க உட்காந்துக்கிட்டே அவன் என்ன மறைச்சிட்டான், இவன் என்ன தூக்கிட்டான், வச்சுட்டான், ஒழிச்சிட்டான்னு சொல்றது ரொம்ப. இப்ப நீங்க யாருக்கு ஆதரவா பேசுறீங்க சார்? இப்ப நீங்க யாருக்கு ஆதரவா பேசுறீங்க? இல்ல இங்க போய் ஏடிஎம்கே போய் அங்க ஒர்க் பண்ணுங்க, உங்களை யாரு மறைச்சா? நான் நேத்து பிரச்சாரம் பண்ணும் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும் போது அவருடைய வழியில குறுக்கால கனிமொழி எம்பி அவர்கள் வந்திருக்காங்க, ஏற்கனவே அனுமதி வாங்கியிருக்கு, எந்த வழியில போறாங்கன்றது காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை மணிக்கு எந்தெந்த இடங்கள்ல பாயிண்ட் கூட்டங்கள் நடக்குது, அவரு பேசுறாருன்ற எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் வர நேரமும் அவர் வர நேரமும் ஒரே நேரமா இருக்குதே, காவல்துறை இதை கவனிக்கலையா, இல்ல திமுக வேண்டுமென்றே செய்துதா? அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். அதாவது ஈரோடு பேசுறீங்கல்ல, திமுக எதுக்கு வேணும்னு செய்யுது, இது வந்து குற்றச்சாட்டு, இது வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் எல்லாருக்கும் தெரியும். உதாரணத்துக்கு திரு சசிகலா அவர்கள் எங்களுக்கு பரப்புரைக்கான இடையூறு ஏற்படுத்துறீங்க, நாங்க பார்வை வைக்கிறோம், நீங்க கலவரத்தை ஏற்படுத்துறீங்க, என்ன கலவரத்தை ஏற்படுத்தும்? இது வந்து ஒரு கெட்ட பேர், அச்சுறுத்துறீங்களா மக்களை, வாக்காளர்களை அச்சுறுத்துறீங்களா? இது வந்து தவறானது, ஒரு தேர்தலை சந்திக்கவே உங்களுக்கு தெரியலையே. கேக்குறேன் மீண்டும் சந்திக்க பயப்படுவது யார்? நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? ஓய் கன்னியாகுமரி வாங்கிட்டு மீச வச்சிருக்கீங்க, ஆம்பளையா வான்னு சண்டை கூப்பிடுறீங்க, இதுவா தேர்தல் நடத்துறது? ஸ்டாலின் அதே தான பேசியிருக்காரு, பொது வழியில ஸ்டாலின் அதே பேசியிருக்காரு. இதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த போது ஆளும் கட்சியாக இருந்த முதலமைச்சர் என்னவெல்லாம் பேசினார், எப்படி எல்லாம் பேசினார், தரக்குறைவாக பேசினார் அப்படின்றத
நான் உங்களுக்கு அந்த வார்த்தைகளை திரும்ப சொல்ல நான் சொல்லலை, அந்த அந்த பதவியை மட்டும் நான் திரும்ப பண்றேன். கூட்டணி காங்கிரஸோட கூட்டணி திமுக வச்சதுக்கு அழுக்கு மூட்டா என்னென்னவோ சொல்றீங்க. அதே மோடியா குஜராத் மோடியா தமிழ்நாட்டு லேடியான்னு கேட்டுச்சு, அவங்களோட மெரிடா கொடுத்து மன்னிப்பு கேட்டாங்க ஜெயலலிதா அம்மா. நான் ஒரு முறை தவறு செய்து விட்டேன், இனி அந்த தவறை செய்ய மாட்டேன். பாஜக போனது படுபாவைன்னு சொன்னாங்க, அவங்களோட 4 வருஷம் ஒட்டிக்கிட்டு கூட்டணி சொல்லிச்சு. வைகோ என்ன சொன்னாரு, கருணாநிதி குடும்பத்தை ஆதி தொழிலை செய்ய போகலாம்னு சொன்னாரு. அவரோட நீங்க நடத்தலையா இப்ப குடும்பம் சார்? தமிழக சார், நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு கருத்திற்கான மாற்று கருத்து இல்லைன்னா அந்த கருத்துக்கான விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா அது சிறப்பா இருக்கும், விவாதம் நல்லா இருக்கும். ஒரு கருத்துக்கான எதிர்கருத்து அப்படின்றதே வந்து சரியில்லையே சார். நீங்க சரியா நீங்க சரியான்ற கேள்வியை முன்வைக்கும் போது விவாதம் ஒரு ஆரோக்கியமானதா இல்லையா சார்? ஏன் பயப்படுகிறீங்க, பயப்படுகிறீங்களா இல்லையா அதை சொல்லுங்க. நீங்க பேசுறீங்கன்னு கேட்டாக்க நீங்க பேசலையான்னு கேக்குறீங்க, இது எதிர்கருத்து இல்லையா? உங்க முதலமைச்சர் தப்பா பேசுறாருங்க, சிட்டி முன்னாள் முதல்வர் தவறா பேசுறாரு, ரூலிங் பார்ட்டி முதலமைச்சர்னு சொல்ற, நீங்க பேசலையான்னு கேட்டா இது எப்படி, இது விடையா, இது தர்க்கமா? இதை விட சார், இதை விட இன்னும் சொல்ல போனால் சொல்லக்கூடாத வகையில வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்களே அப்படின்றத நான் சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க. இல்லை, இதை விட இன்னும் அதிகப்படியான கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி முதலமைச்சரா இருக்கும் போது எடப்பாடி கே பழனிசாமி விமர்சிச்சிருக்காங்க அப்படின்ற வார்த்தை தான் சொல்ல வந்தேன். ஸ்டாலின் மட்டும் இல்ல சார், அரசியல் ஸ்டாலின் மட்டும் இல்ல, அரசியல் கத்துக்குட்டி உதயநிதியும் பேசியிருக்கார் மிக மோசமாக. அப்பொழுதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்னவெல்லாம் பேசினார்ன்றதை பட்டியலிட்டேன் நான் சார். ஈரோடு கிழக்கு தொகுதியில திமுக வாக்காளர்களை சந்திக்கும் போது தாங்கள் செய்த சாதனைகள் என்று சொல்வதற்கான கருத்துக்கள் என்னென்ன சார் இருக்கு, நீங்க சொல்லுங்க சார். என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றாங்க சார் சொல்லுங்க சார். தமிழக சார் பேசலாம், கேக்குதா? பேசலாம் சார், பேசலாம். இணைப்புலதான் இருக்கீங்க, பேசலாம், தொடர்ந்து பேசுங்க. வீட்டு வசதி, நகர்ப்புற மேம்பாடு, நகராட்சி மற்றும் குடிநீர் வடிகால், சுற்றுச்சூழல் மற்றும் இந்து சமயத்தில் வளர்ச்சி, பள்ளி கல்வித்துறை, சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றம் குறித்த ஒரே ஒரு குறுக்கீடு, எல்லாமே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வடிவமைக்கப்பட்ட திட்டங்களா? அதற்கான உரிமை கோருகிறதா திமுக? என்ன செய்தது என்று சொன்னால், உடனடியா இப்ப வடிவமைச்சதா அப்ப வடிவமைச்சதான்னு இறங்கிறது களத்துல. அன்னைக்கு ஒரு முதல்வர் தலைப்பு செய்தியில சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மக்களுடைய சார் ஒரே ஒரு குறுக்கீடு, சமீபத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில தீ தடுப்புக்கான ஒத்திகை நிகழ்ச்சி தீயணைப்புத்துறையினரால் மேற்கொள்ளப்படுது. அந்த வாகனம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது தெரிவிக்கப்பட்டது, வாங்கியது. ஆனால் அந்த வாகனத்தை எடுத்து வந்து ஏதோ தாங்களே புதிதாக செய்தது போலவும் ஒரு டிராமா நடத்தப்பட்டது. அந்த விளக்கத்தை நியூஸ் ஜே மட்டுமே ஒளிபரப்பினது. இது போன்ற அடுத்தவர் குழந்தைக்கு பெயர் வைப்பது எந்த வயதுக்குலாம் சார் நியாயம்? நீங்க கூட தான் உங்க புத்தக பை வரைக்கும் உங்க போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சுங்க. யாரு ஓபிஎஸ் போட்டோ இபிஎஸ் போட்டோ ஒட்டிக்கல, நீங்க ஒட்டிக்கல. இதுல என்ன சிக்கர் ஓட்டுறத பத்தி யாரு பேசு கொடுக்கற சிக்கர் ஃபார்முலா கண்டுபிடிச்சீங்க சார். வருமானம் கூடி இருக்கு, நலத்திட்ட உதவிகளை குறைச்சிருக்கீங்க, டாஸ்மாக்ல இருந்து வர வருவாய் அதிகரிச்சிருக்கு, பணம் கொட்டோ கொட்டதுன்னு கொட்டது, கஜானா நிரம்பி கீழே வழியுது. என்ன சார் பண்றீங்க சார் அந்த காசை? ஏங்க நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே தான் மூக்கு தள்ளுதே. நீங்க வந்து ஈரோடு மாவட்டம் என்பது உருவாக்கப்பட்டதே அண்ணா திமுக ஆட்சியில் தான் அப்படின்னு தொடங்கி, அது எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் தொடங்கி கடைசியில இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி வரைக்கும் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதனை பட்டியலிட்டிருக்கிறார்கள். கண்ணீர் வடிக்கிற நீங்க, இதே உங்க முதல்வர் பிரபாகர் அழைத்து தூக்கில போடுறேன் சொன்னாங்களே, பிரபாகர் மகளிர் கண்ணீர் வடிச்சீங்கல்ல, இதை சொன்னவர்களே, இது என்ன நியாயம் சார்? கடைசி வரை திமுக இது மாதிரியான சார் கடைசி வரை திமுக இது மாதிரியான பிரச்சாரங்கள், இது மாதிரியான நடவடிக்கைகள் தான் இருக்கும்னு மக்கள் நினைச்சு நம்பிக்கலாமா சார்? கோக்குமாக்கான இந்த மாதிரியான வேலைகள் தான் செய்யும் திமுக அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? போற போகல கோக்குமாக்கு
நீங்க பாத்தீங்களா கோக்குமாக்க என்ன போற போக்குல கோத்துட்டு கோக்குமாக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க சார். நீங்க மறுபடியும் அங்க நடந்தது நீங்க அவரு பண்ணாங்க என்ன சார் இது கேள்வியா? ஒரு இடைத்தேர்தல் நடக்குது, ஆளுங்கட்சி 21 மாசம் ஆட்சி நடந்திருக்குது, 21 மாசத்துல நீங்க செஞ்சதை சொல்லுங்க அப்படின்னா நீங்க முந்தைய ஆட்சியில அது நடந்ததா? நீங்க கடனை வச்சிட்டீங்க, அதை நீக்கிறதா நீங்க வந்திருக்கீங்க, அப்ப கடன் எல்லாம் நீங்க அடைச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல. கேள்வி ரொம்ப சிம்பிள், நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகள் என்ன 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர், இதுல ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் நிறைவேற்றினீர்களா அப்படின்றதான் கேள்வி. கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றல சார். ஒரே ஒரு விஷயம், ஆனால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், அதையும் முழுமையாக நீங்கள் செய்யவில்லை. ஒரே ஒரு கேள்வி சார், எய்ம்ஸ் மருத்துவமனை ஒத்த செங்கல் எடுத்துக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊர் பூரா வந்தார் சார், அந்த செங்கல் ஒரு செங்கல் இப்ப எப்ப காணாம போச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப 21 மாசம் ஆச்சு, எவ்வளவு நிதி பெறப்பட்டது, என்ன வேலை நடந்திருக்குன்ற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க சார். ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க 20 மாதங்கள பெறப்பட்ட நிதிக்கெல்லாம் மக்கள் படிக்கி நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வியை முன் வச்சிடுறேன், திமுக அரசு மேல இவ்வளவு விமர்சனம் நீங்க வைக்கிறீங்கல்ல, பேனா வைக்கிறாங்கிறீங்க, பென்சில் வைக்கிறாங்கிறீங்க, ரப்பர் வைக்கிறான்னு சொல்றீங்கல்ல, மீன் முட்டை போடுதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் பணத்தை வீணடிக்கிறாங்க, அரசு நீதிமன்றத்துக்கு போகல. நீங்க தப்பு பண்ண எத்தனை கேஸ் திமுக அவங்க மேல போட்டுச்சு, ஏன் போகலன்னா உங்களுடைய பங்காளி பிரச்சனையே பெரும் பஞ்சாயத்தா இருக்கு, அதனால நீங்க நீதிமன்றத்துக்கு போக மாட்டீங்க. முடிஞ்சா சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்ல தான் நீங்க கட்சி ஆபீஸை திறந்துட்டீங்க. ஒரே ஒரு கேள்வி, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரே ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார்கள், இந்த நீட் சம்பந்தப்பட்ட மேல்முறையீட்டில் அதிகப்படியான வாய்தாவை இன்றளவும் வாங்கி கொண்டிருப்பது ஏன்? நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க, எங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்குன்னு நீங்கள், சரி ஃபார்முலாவெல்லாம் விடுங்க, இப்போ எதுக்குங்க வாய்தா வாங்குறீங்க? சீக்ரெட் ஃபார்முலாங்கிறது வெளியில் சொல்லாத தான் சீக்ரெட் ஃபார்முலா. இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. டிஸ்கஷன் சீரியஸா போயிட்டு இருக்கு, காமெடி பண்ணாதீங்க. சொல்லி வெளிய சொல்ல கூடாதுன்னா இது என்ன சார், இது என்ன பதிலா சார், இது மக்களுக்கான பதிலா சார்? நீங்க சீக்ரெட் ஃபார்முலா கூட சொல்ல வேண்டாம் சார், நீங்க சீக்ரெட் ஃபார்முலா சொல்ல வேண்டாம். தமிழ்வேந்தன் சார், நீங்க ஒரு வக்கீல், தமிழ்வேந்தன் சார் நீங்க ஒரு வக்கீல், உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு நீங்க வந்து சீக்ரெட் ஃபார்முலா கூட வெளில சொல்ல வேண்டாம் சார், அதை நீங்களே வச்சுக்கோங்க, பூட்டி வச்சுக்கோங்க. எப்படி நீங்க வாங்கின அந்த மனுக்கள்லாம் வாங்கினீங்க தெரியுமா, அந்த இவர் ஸ்டாலின் போனபோது ஊர் ஊரா போய் ஒரு ஜமக்காலத்தை விரிச்சுக்கிட்டு ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு வாங்கினார் தெரியுமா, அதை இன்னும் பூட்டு திறக்கல, அப்படியே இருக்கட்டும், அப்படி அதே மாதிரி இதுவும் இருந்துட்டு போட்டோம். ஆனா ஒரு அரசாங்கம் ஒரு நீதிமன்றத்தில் தொடர்ந்து இருக்கின்ற வழக்கில் நீங்க வந்துட்டு மேல்முறையீட்டில் அங்கே வாங்க வேண்டிய, அதாவது நீங்க போட்டிருக்க அந்த மனுவில் ஒரு வாதிடுவதற்கு நீங்க வந்து ஏன் வாய்தா வாங்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஆர்கியூமென்ட் இல்லையா? என்ன சொல்றாரு, ஐநூறு வாக்குறுதிகள் நீங்கள் கொடுத்து அது எதையுமே நிறைவேற்றலைன்னு பட்டியலை படித்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் படித்திருக்கிறார். இப்போ முதலமைச்சர் வரப்போறார் இல்லையா 2 நாட்கள், அப்போ அதுல பேசுவாரா? தமிழ்வேந்தன் சார், தேர்தல் பரப்புரை நீங்க வைக்கிற ஸ்ட்ராட்டஜி தப்பு தப்பான ஸ்ட்ராட்டஜி தான் வைக்கிறீங்க. சத்திரங்களில் அடைத்து வைத்து எதிர்கட்சி தலைவரோட கூட்டத்துக்கு போக கூடாதுன்னு காசு குடுக்கறது சரியான ஸ்ட்ராட்டஜியா? நீங்க ஒரு அரசியல் விமர்சகர், நீங்க பேசுறது இன்னும் குழந்தை தரமா இருக்கு. இது என்ன, மக்கள் அடைச்சு ஓட்டு போட போறாங்க அவங்க,
பிரச்சாரத்துக்கு வர தலைவரையே சந்திக்க விட மாட்டேங்கிறீங்களே ஓட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி நான் கேக்குறது என்னன்னா, இது சிம்பிள் க்வெஸ்சன், விஸ்வரணனுக்கு பதில் தெரியும் ஆனா பதில மறைக்கிறார். நான் என்ன கேக்குறேன், ஓட்டு போடவங்கள பிடிச்சி மடக்குனா ஓட்டு கிடைக்கும், கூட்டத்துக்கு போறவங்க போய் யாராவது மடக்குவாங்களா? அதையும் பண்றாங்களே, அந்த அளவுக்கு இறங்கிட்டீங்களேன்றதுதான் என்னுடைய அனுதாபங்கள் திமுகவுக்கு. மலிவு, இது மலிவு அரசியல் நான் பதிவு பண்றேன், அதைத்தான் நானும் சொல்றேன். மலிவான அரசியல் நானும் சொல்றேன். உங்க செயலை மாற்றுக்கிறது எனக்கு சொல்லலாம், எனக்கு இல்ல சார். உங்க செயலை நீங்களே விமர்சிக்கிறீங்க, தயவு செய்து நினைவுபடுத்துறேன். பெரியாளர் அப்படியே திருப்புறது, இந்த பக்கத்துல அப்படியே திருப்புறது. நான் சொன்னது நீங்க சொல்வது மலிவு அரசியல். இது என்ன அரசியல் எதை சார் சொல்றீங்க? நீங்க கம்ப்ளைண்ட், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? எனக்கு என்ன பிரச்சனை? கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? கொடுத்துருக்காங்க சார், கொடுத்துருக்காங்க சார். வழக்கம் போட்டுருக்காங்க, நீதிமன்றம் வீடியோ வந்திருக்கு, நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிருக்காங்க. குமார் சார் சொல்றாரு வழக்கு வழக்குல அடார்னஸ் போட்டு உட்கார்ந்திருக்காங்க, சாயந்தரம் வரைக்கும் உட்கார சொல்றாங்க, அவங்க சண்டை போடுறாங்க, அப்புறம் காலையில 500 ரூபாய் கொடுக்குறாங்க, சாயந்தரம் 500 ரூபாய் கொடுக்குறாங்க, இடையில பிரியாணி கொடுக்குறாங்க, எல்லாம் ஃபேன் எல்லாம் போட்டு நீட்டா இருக்கு. ஒரு காலி இடத்துல அடார்னஸ் போட்டு சாமியானா போட்டு அந்த மாதிரி இருக்கு சார். என்ன சார் உங்களுக்கு தெரியாம போனது ஆச்சரியமா இருக்கு. நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போட அசிங்கப்படுத்துறார்கள், பாத்துக்கோங்க. நீங்க இவங்களுக்கு வாக்களிக்க போறீங்க? இல்ல இல்ல, ஓட்டு போட்டு தோற்கடித்த மக்களை சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று சொன்னவர் கருணாநிதி. அந்த கட்சியை சேர்ந்தவர் நீங்கள். மக்களை எங்கள் எப்பவுமே நாங்கள் குறைவாக எடை போட்டது கிடையாது. எடை போடுறீங்களே, 500 ரூபாய் கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, கறி கொடுக்குறாங்க, இதெல்லாம் எவ்வளவு ஒரு நாகரிகம் இல்லாத வார்த்தைகளா? 500 ரூபாய் சொல்லி மக்களை இருந்து குறைச்சி எடை போடாது. திமுகவினரை குறைச்சி எடை போடாதீங்க தமிழ்வேந்தன் சார். உங்களுடைய உடன்பிறப்புகள் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. 5000 10000 ஏங்க சார்? அந்த அன்னமிடும் அந்த சாப்பாடு போடுற இடத்துல போயிட்டு சபரிசன் சார் ஆய்வு பண்ணிருக்காரு சார், அதை பொய்ன்றீங்களா? நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க சொல்லுங்க. இப்ப எங்களை பணம் கொடுக்க நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? அதே மாதிரி நாங்க பணம் கொடுத்தா கையங்களமா பிடிச்சி ஒப்படைங்க, தேர்தல செல்லாதுன்னு. இதுல என்ன இருக்கு? என்ன சார் பண்றது? தேர்தல் ஆணையம் தவிர வேற எங்க போறது? நீதிமன்றத்துல போலாம், நீதிமன்றத்துல போயிருக்கோம் ஏற்கனவே. உங்கள்ட்ட இருந்தா அது தேர்தல் ஆணையம், எங்கள்கிட்ட வந்து தேர்தல் ஆணையம் ஆயிடுமா? ஆவடி குமார் சார், தமிழ்வேந்தன் சார் நிறைய குறுக்கீடுகளை சொன்னார், நிறைய தகவல்களை சொன்னார், நிறைய விஷயங்களை பரிமாறிக்கிட்டார், அதை பற்றி விமர்சனங்களை நீங்கள் சொல்லலாம். அதாவது முழுக்க முழுக்க திமுக என்ன பதட்டத்தில் இருக்கோ அந்த பதட்டம் மரியாதைக்குரிய தமிழ்வேந்தன் கிட்டையும் வந்திருக்கு. ஏன்னா அவர் தெளிவாக பேசக்கூடியவர், புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவர், ஒரு வழக்கறிஞர். அவர் ஏன் இப்படி பதட்டத்தில் பேசுகிறாருன்றது, அவங்க கட்சியினுடைய நிலை என்னவோ அந்த நிலையில் அவர் இருக்காருன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ரெண்டாவது, அவர் சொன்னார் பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது பாரதிய ஜனதாவை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விமர்சித்தாங்க. தேர்தல் காலத்தில் அவங்க வந்து எதிர்கொண்டது உண்மை. நாங்கள் எப்போவுமே எங்கள் நேற்றைக்கு கூட கட்சியினுடைய பொது இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் கூட்டணின்றதுக்காக அவங்க கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டது இல்லை, எங்கள் கொள்கையை அவங்க ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய கொள்கையில் நாங்கள் எப்பவும் உறுதியாக இருக்கோம், அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கோமா, சிறுபான்மையினருக்கு எதிராக நாங்கள் ஏதாவது செஞ்சுருக்கோமான்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டார்கள் என்று இன்றைக்கி இந்தியாவில் பேசப்படுறது ராமர் கோயிலில் அந்த மசூதி இடிப்பு நேரம், அந்த நேரத்தில் கூட்டணியிலிருந்து திமுக. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களை விமர்சிப்பதற்கு காரணம் அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நடந்த சம்பவங்களை வச்சு தான் விமர்சிக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கைகோர்த்திருந்தது திமுக. அதனால் அன்னைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் இவங்க கூட இருந்து செஞ்சாங்கன்னு இவங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டுகள் அத்தனைக்கும் உடந்தையாக இருந்த பழியை ஏற்றுக்கொண்டது திமுக. அன்றைக்கி வந்து அதிமுக கூட்டணியில் இல்லை அவங்க, பாரதிய ஜனதா கட்சியோட. அதனால் இவங்க அதை தவறுன்னு சொன்னாங்களா, அந்த தவறில் இவங்களுக்கு பங்குண்டு, அல்லது தடுக்காமல் இருந்ததற்கு இவங்க ஆதரித்ததற்கு இவங்க பழியேற்க வேண்டிய நிலை உண்டு, அது சிறுபான்மை மக்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ரெண்டாவது, பிரதமரை வந்து அம்மா விமர்சித்தாங்கன்னு சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்தோம். நான் கேட்குறேன் இன்றைக்கி அதையே தவறுன்னு சொல்கிற தமிழ்வேந்தன், இந்திரா காந்தியை இவங்க என்ன விமர்சித்தாங்க, ரத்தக்காட்டேறி அரக்கி சேலை கட்டிய ஹிட்லர்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? ரெண்டாவது, இந்திரா காந்தியை தமிழ்நாட்டுக்கு வரும்போது
கொலை செய்ய முயற்சித்தார்கள். அதை வந்து மதுரையில் நடந்த சம்பவத்தில் அன்னைக்கு ஐயா நெடுமாறனும் என்எஸ்பி சித்தனும் இல்லை என்றால் என் உயிர் பறிபோயிருக்கும், என்னை காப்பாற்றியது என் வந்து படுத்து காப்பாற்றுறது அவங்க ரெண்டு பேரும் சொல்லி அவங்க இந்திரா காந்தி சென்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் அவங்க அஃபிடேவிட் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இவங்க எதுவுமே நடக்காதது மாதிரி இவங்க என்னவோ காங்கிரஸ் கட்சியும் இவங்களும் வந்து ஒற்றுமையாக இருந்தது மாதிரி பேசுகிறாங்க. இதையே வந்து ஸ்டாலினை வந்து ஏதோ காரணத்துக்காக மிசாவில் கைது செய்த போது இதே காங்கிரஸ் என்ன விமர்சனம் பண்ணாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் தன்னுடைய தியாகம் சொல்கிறதெல்லாம் யாரை ஏற்று பண்ணதாக சொல்கிறாரு? காங்கிரஸ் ஏற்று தானே. இன்றைக்கி அந்த காங்கிரஸ் கட்சி அதே வேட்பாளர் விட தமிழ்நாட்டில் இவிகேஎஸ் இளங்கோவனை விட திமுகவையும் அதன் தலைவர் கருணாநிதியையும் விமர்சித்த ஆட்கள் யாராவது இருக்காங்களா? அவ்வளோ இழிவாகவும் மலிவாகவும் அவரை பற்றி வந்து உண்மையை சொல்கிறதாகவும் சொன்னார். அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு இன்றைக்கி சட்டத்தை மீறி அதிகாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், இன்றைக்கி இவிகே இசலங்கோவன் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரே தவிர அவர் காங்கிரஸ் வேட்பாளர் இல்லை, ஸ்டாலினுடைய வேட்பாளர். இவர் வந்து ராஜீவ்காந்திக்கு உத்தரவாதம் தந்திருக்காரு, நான் வெற்றி பெற வைக்கிறேன் நீங்கள் நிறுத்துங்க, அவரை நிறுத்தினா நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. அதுக்காக இன்றைக்கி எப்படியாவது அவர் ஜெயிக்க வைக்கணும், ஜெயிக்க வைக்கலைன்னா இவருக்கு வந்து இந்திய அரசியலில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிடும், ராஜீவ்காந்திக்கிட்ட ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது, இவங்க தேர்தலை சந்திப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, ஆனால் அந்த வடிகளெல்லாம் விட்டுட்டு அதிகாரத்தை வச்சு சந்திக்கணும்னு நினைக்க சொல்ல தான் இது போன்ற பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு நிலையிலும் இன்றைக்கி அவங்க செய்கிறதெல்லாம் வந்து பணத்தை செலவழிக்கிறாங்க, பணத்தை கொடுக்குறாங்கன்னா கூட அது அவங்க வந்து சரி, அவங்க வந்து வசதியாக இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்காங்க, செய்கிறாங்க. ஆனால் சகோதரர் கிஷோர் கேசாமி சொன்னதை போல் இவிகேஎஸ் இளங்கோவனுடைய வெற்றி என்பது காங்கிரஸ்காரர் கவலையே இல்லை. இன்றைக்கி இவர் சொல்கிறார பதட்டத்தை உருவாக்குறாங்க, கலவரத்தை உருவாக்க திட்டமிடுறாங்கன்னு. கலவரத்தை உருவாக்கணும்னு அதிமுக எப்படி உருவாக்க முடியும்? நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நேற்று தேர்தல் அலுவலகங்கள் அத்துமீறி அனுமதி இல்லாமல் நடந்த தேர்தல் அலுவலகங்கள் வந்து அதிமுக கொடுத்த புகார் மேல விசாரிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சுட்டு காத்திருக்கோம் பாருங்கள். அந்த நாளை சேர்த்துட்டு அதிமுக திமுக அலுவலகங்கள் சீல் வச்சாங்கன்னு சொல்லி ஒரு இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்த விண்ணப்பத்தை பரிசீலனை பண்ணாமல் வச்சுக்கிட்டு அதை காலம் தாழ்த்திட்டு அறிவிக்கிறாங்க. ஆனால் திமுகவினுடைய தேர்தல் அலுவலகங்கள் தேர்தல் அறிவித்த அடுத்த நாள்லேருந்து அமைச்சர்கள் அங்கே போய் குடுவை போட்டு 25 நாளாக அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒவ்வொன்றும் பெரிய 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 இடங்களை எடுத்து வச்சுட்டு அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் வந்து ஆக்கிரமித்து அங்கே கொண்டு வந்து அடைச்சி வச்சுட்டு அவங்க கொட்டடிகளாக அந்த போர்க்காலங்களில் சிறை கைதிகளை கொண்டு வந்து அடைச்சி வைக்கிற ஒரு கொட்டடையாக இன்றைக்கி மாற்றி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் சொன்னார், புகார் கொடுங்க, வழக்கு போடுங்கன்னு. புகார் கொடுத்துருக்கோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இது எல்லாத்தை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் சி வி சண்முகம் அவர்கள் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் பதில் தரணும் தேர்தல் ஆணையம்னு சொல்லி 20ஆம் தேதிக்குள்ளே பதில் சொல்லுங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. 20ஆம் தேதி அவங்க என்ன நடந்தது, ஏன் இந்த குறைபாடெல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து சட்டப்படி நாங்கள் செஞ்சுருக்கோம். இன்றைக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன், சட்டப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்கொண்டதால் தான் இன்னைக்கு இந்த அவங்க மாற்று ஏற்பாடுகளை செஞ்சு எப்படியாவது அதிகாரிகளை வச்சுட்டு இன்னைக்கு கடைசியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த போஸ்டல் ஓட்டெல்லாம் இன்னைக்கு வந்து கேப்சர் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. தபால் ஓட்டு போடுறவங்கெல்லாம் திமுகவை சார்ந்தவங்க போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்கள நிர்பந்தப்படுத்தி அவங்களோட தேர்தல் பணியாளர்களும் சேர்ந்து போய் அந்த தேர்தல் தபால் ஓட்டு போடக்கூடியவர்களை இவங்கள அதை வந்து அந்த படிவத்தை நிறைவு செய்கிற வேலையில் செஞ்சிட்ருக்காங்க. ஆக எந்தெந்த வகையிலெல்லாம் அவர்கள் வந்து அதிமுகவினுடைய வெற்றியை தடுக்க முடியுன்றதுக்கு செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இவங்க என்ன செஞ்சாலும் ஈரோடு அவங்களுக்கு பாடம் தரும். ஏன்னா இந்த ஈரோட்டில் வந்து திமுக காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா
21 மாதம் இவங்க வந்து சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்க, நல்லாட்சி நடத்துகிறாங்கன்ற பேர் வந்துடும். அதனால் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, இவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதுக்கு உரிய தண்டனை. இந்த ஈரோடு மக்கள் தருகின்ற அந்த பாடம் என்பது தமிழ்நாட்டில் 21 மாதம் தான் வீணாக போச்சு, இனி வரக்கூடிய நாட்களையாவது ஒரு ஆட்சியில் ஏதாவது மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணத்தை ஆட்சியாளர்கள் ஏற்படுத்துன்ற நம்பிக்கை ஈரோடு மக்களுக்கு இருக்குது. கிஷோர் கே சாமி சார், இப்போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அவ்வளவா பிணைப்பான ஒரு பந்தம் இருக்குதா? அந்த அளவுக்கு காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய திமுக என்ன வேணால் செய்யுமா? அந்த அளவுக்கான படசெல்லாம் மறந்துட்டாங்களான்ற ஒரு பார்வை கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை, இது வந்து உன்னாலும் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட கதை தான். அதாவது என்னென்னா, இப்போ திமுகவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய இருப்பை, அதாவது அவங்களுடைய ஆட்சியின் மீதான ஒரு சான்றிதழ் போல இது வந்து அமைந்துவிடும் அப்படின்றது தான் அவங்களுடைய அச்சமே. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா, தினம் ஒரு விளம்பரத்தை செய்து தினம் ஒரு யுக்திகளை கையாண்டு, அதாவது திசை திருப்பும் மடைமாற்றம் செய்யும் யுக்தி இதையெல்லாம் கையாண்டு இவங்க வந்துட்டு அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து தலையிட்டு இருக்காங்க. அதுக்கு மீடியாவை முழுக்க முழுக்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதிலிருந்து இப்போ ரியாலிட்டி வந்துருச்சு, ஏன்னா தேர்தல் வந்துருச்சு. தேர்தல்னு வரும்பொழுது மக்கள் முடிவு செய்ய வேண்டும், மக்கள் ஒரு அங்கீகாரத்தை வழங்குகிறார்கள். இப்போ இந்த அங்கீகாரத்தில் இவர்கள் தோல்வி உறுகிறார்கள்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகிடுது? இந்த அரசாங்கத்தின் மீதான சான்றிதழாக அது பார்க்கப்படும். அப்போது வரக்கூடிய தேர்தலில், அதாவது நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் இது பிரதிபலிக்கும் என்பது தான் அவர்களுடைய அச்சமே. அதனால தான் இத்தனை பேர் களமிறங்குறாங்க. முதலமைச்சர் 2 நாட்கள் வந்து பிரச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு வராரு. அது மொத்தமே இழுத்து அளந்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் தானே. எதிர்கட்சி தலைவருக்கு 1000 சவால்கள், அவருடைய கட்சிக்குள்ளிருந்தே சவால்கள், அவர் கட்சிக்கு வெளியிலிருந்து சவால்கள் இத்தனையெல்லாம் இருக்குது. ஆனால் முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? 13 கட்சி கூட்டணி இருக்குது, கூட்டணி கட்சியை சார்ந்தவருடைய அதிகாரம் இருக்குது, தேர்தல் ஆணையத்தின் துணை இருக்கு. தேர்தல் ஆணையமே மொத்தமாக இவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னாக்க கரூர் ஃபார்முலா கலெக்டர் இருக்கார், கரூர் ஃபார்முலா வந்து கையாளப்படுகிறது. இதையும் கடந்து அனுதாபம் அப்படின்றதும் இருக்கும் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. இப்போ இத்தனையும் வைத்து கொண்டு இவர்கள் இந்த மாதிரியான வேலையில் ஏன் இறங்குறாங்கன்னா டெஸ்பரேஷன். ஏன் இந்த டெஸ்பரேஷன்? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இன்னும் நான் சொல்கிறேன், தங்கபாலு கோஷ்டியோ, ஜோதிமணியோ, இல்லை கார்த்தி சிதம்பரம் கோஷ்டியோ இளங்கோவன் தோற்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அதுதான் காங்கிரஸ் அப்படின் பொழுது இங்கே அவர்களை விட கூடுதலாக வேலை செய்து கொண்டிருப்பது யாரு? திமுக. இவங்க திமுக தான். நீங்கள் அன்பில் மகேஷை பார்க்குறீங்க, குழு உடுப்பையெல்லாம் எடுத்துகிட்டு ஜக்கம்மா ஜக்கம்மான்னு கிளம்பிட்டார், சரியா? அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி பார்க்குறீங்க, கரூர் ஃபார்முலா, அதனால் அவர் அந்த வேலையில் மும்முரமாக இருக்கார். கே நேரு ஓடுறார், முத்துசாமி கெஞ்சுறார் இளங்கோவனை, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் வாங்கன்னு. 11 மணி வரைக்கும் வரமாட்டேங்கிறார் இவர் அப்படின்ட்டு, சரியா? இவங்க எல்லாம் கெஞ்சுறாங்க. எங்கேயாவது நீங்கள் மாணிக்கம் தாக்கூரியோ இல்லை அவங்களுடைய இவர் கே எஸ் அழகிரியையோ ஓடி ஆடி உழைத்து களைத்து பிரச்சாரம் செஞ்சு பார்த்தீங்களா? பிரெயின் ஒர்க்கில் இருப்பாங்க சார், ஸ்கீமிங்கு இல்லைனா அது இருந்தால் தானே சார் நடக்கும். திட்டங்கள் என்ன திட்டங்கள், அதை செயலாக்கம் செய்வது என்ன திட்டங்கள், என்ன செயலாக்கம்? அது ஒட்டு மொத்தமாக திமுக தானே இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் திமுக மேலே சவாரி செய்து கொண்டிருக்கீங்க. ஒரே ஒரு நிமிஷம், திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு கேட்குறாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையே திமுக ஏற்றுக்குதா? ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் விடுதலையில் காங்கிரஸ் கட்சியும் திமுக ஒரே கொள்கையில் இருக்கா? ஈழத்தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் திமுக ஒரே கொள்கையில் அதிமுக சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதுன்னு பிஜேபி வச்சு எங்களை குற்றம் சாட்டுறாங்களே, இப்போ வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிரானது காங்கிரஸை வந்து திமுக தூக்கி பிடிக்குதுன்னா அப்போ காங்கிரஸ் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான கட்சி திமுகன்ற ஏத்துக்கிறாங்களா? சரி, நீதிமன்றம் விடுதலை செய்தது. ராகுல் காந்தி நேரம் குறைவா இருக்கு சார், இறுதியா வர்றவங்க நேரம் குறைவா இருக்கு, தயவு செய்து அனுமதி கொடுங்க. ஏர்போர்ட் பூத் சார், இப்போது இவங்க சென்று கொண்டிருக்கும் பாதை என்ன உணர்த்துது மக்களுக்கு? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இது கிட்டத்தட்ட தோல்வியை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுதா, இல்லை அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிமுக கட்சி மிகைப்படுத்தி சொல்கிறதா? இல்லை, திமுக தோல்வி அடைந்து விடுவோம் என்று அவர்களுக்கு தெரியும். அதில் கொஞ்சம் கௌரவமான தோல்வியாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த வேலைலாம் செய்கிறாங்க. இப்போ நண்பர் பேசும்போது இந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்கன்னு சொன்னார். இதே திமுக பிஜேபியோடு கூட்டு வைத்தது, இன்னை வரைக்கும் சொல்லியிருப்பாங்களா நாங்களும் ஒரு காலத்தில் தவறு செஞ்சோன்னு? ஏன்னா திரும்பவும் அதை செய்வதற்கு இவர்கள் தயாராக சந்தர்ப்பம் வந்தால் இருப்பார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணன் சொன்னாங்க எமர்ஜென்சி பீரியடை பற்றி, கருணாநிதி அவர் கைப்பட எழுதியிருக்காரு, சொல்கிறாரு அவர் பர்சனலாக அவர் வீட்டில் ஒரு நடந்த சம்பவத்தை வச்சு
நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், இந்த உயிரை நான் கையில் பிடிச்சின்னு இருக்கிறேன்னா காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து ஒழிப்பதற்காக தான் இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கிறேன், இல்லைனா நான் அன்றைக்கே செத்துருப்பேன் அப்படின்னு சொன்னவர் தான் கருணாநிதி. அப்போ இன்றைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம கொள்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது அரசியல் வட்டாரத்தில் ஒன்று பேசுகிறாங்க, இன்றைக்கு காங்கிரஸில் இந்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த செல்வ பெருந்தகை ஒருத்தர் இருக்கார். இளங்கோவன் வெற்றி பெற்றால் எப்படி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் வந்து சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கான் குழுவுக்கு, அதை எடுத்தாகணும். அப்போ அதுக்கு சூட்டபுளான ஒரு ஆளுன்னா இப்போதைக்கு இல்லை. இளங்கோவன் ஜெயிச்சிட்டார்னா நிச்சயமாக செல்வத்தை அதுலேருந்து எடுத்துட்டு இவரை போடுவதற்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க இவங்க. அதுக்கு தான் மல்லடிச்சு எப்படியாவது இவங்க வந்து ஜெயிக்க வைக்கணுன்றாங்க. இப்போ அண்ணன் சொல்லும்போது ஏதோ பள்ளிகளை பற்றி சொன்னார், ஒரு 10,000 பள்ளிக்கூடங்கள் வந்து கட்டிடங்கள்லாம் இடிந்து போகிற நிலையில் இருக்கான். கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, அந்த அங்கே இருக்கிற எச்சம் போய் அங்கே அக்கம் பக்கத்தில் வேணால் பணக்காரன் தானா, அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி ஏதாவது கொஞ்சம் பிச்சை கிச்சை வாங்கின்னு வந்து இந்த கல்லட்டத்தை கட்டுங்கப்பா அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் சொல்லாமா சார்? எது எதுக்கோ செலவு பண்ணுற கவர்மெண்ட்டு இதுக்கு இந்த மாதிரி சொல்லலாமா? அப்போ 20 மாதங்களில் நீங்கள் சொன்னதை சொல்லி ஓட்டு கேட்குறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை, வகை இல்லை. நீங்கள் ஏதாவது நாங்கள் இதை செஞ்சோன்னு கேட்டால் அது அப்போ நம்ம சொன்னார் இல்லையா பள்ளிக்கூடத்தை பற்றி தமிழ் வந்தால் சொன்னார். இப்போ நான் சொல்கிறேன்ல 10,000 பள்ளிக்கூடம் இப்படி இருக்குன்னு நீங்கள் தானே சொன்னீங்க என்ன? அதால் இவங்க வந்து சொன்னதை செய்யலை, இதை மறைக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு ஒரு தடுப்பணை ஏற்படுத்தி இவர்கள் நாம் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, எங்கள் அப்பா காலம் மாதிரிலாம் இல்லை. இப்போ இளைஞர்கள் புது வாக்காளர்கள் என்னென்ன நடக்குதுன்ற ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே பார்த்துட்றான். இவங்க வந்து என்ன தான் மறைச்சி சீப்பை ஒழிக்க வச்சு திருமணத்தை நடத்தணும்னு நினச்சாலும் இது நடக்காது. திமுக தோல்வி பயத்தில் தான் இதையே செய்யுது. எங்க இபிஎஸ் ஒன்றுமே இல்லை எங்கள் எதிரில்னு சொன்னவங்க இபிஎஸ் போகிற பாதையை மறிக்கிறாங்கன்னா சரி, அப்போ இவங்க தோல்வி பயம் தானே இது. தமிழகம் சார், இறுதி கருத்து சுருக்கமாக சொல்லுங்க சார், உங்களுடைய விளக்கம் என்ன? மிக சுருக்கமாக சொல்லி சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், கேட்குறோம். ஆட்சியில் இருந்த போதுதான் 38+1 39 பொதுவை வென்றதுக்கு சார் ஈரோடு கிழக்குக்கு வாங்க சார். இல்ல இல்ல நீங்க என்ன இது வந்து அரசியல் இல்லையா? நான் ஜெயிச்சோமோ நீங்க ஆட்சியில் இருந்தாங்க பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, நீங்க ஈரோடு கிழக்குக்கு வாங்க. எப்படி பாத்தீங்க அண்ணா சொன்னாரு காரியாலயம் கூட அது பேரு காரியாலயம் சொல்றது, காரியாலயம் கூட இவங்க வச்சிருக்காங்கன்னு நீங்க கேண்டிடேட் பிடிச்சதா இப்பதான் கிரிக்கெட்டுக்கு ஆள் பிடிச்ச மாதிரி இப்பதான் பிடிச்சிங்க. என் தேர்தலை தேதி அறிவிச்சோடனே திமுக போயிட்டு களத்துக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. போய் ஓட்டு கேட்டு நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க தேர்தலை ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா? 8,000 வாக்கு தோப்பீங்க சொல்லுங்க. இவ்வளவு வீராவேசம் இருந்தா ஏன் சார் கேம்பெயினுக்கு வரவங்களை தடுக்கணும்? வீராவேசம் மேடையில ஏறிட்டு நீங்க முதல்வர் உரிமையில பேசுறதா வீராவேசமா? நான் சொல்றேன், திராவிட முன்னேற்றம் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆவடி குமார் அண்ணன் மூத்த அரசியல் பழுத்த ஞானி, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, திமுக ஈரோட்டில் ஜெயிச்சுட்டுன்னா நான் ஒத்துக்கிறேன், 21 நல்லாட்சி நடத்திருக்காங்க ஆவடி குமார் அண்ணன் ஈரோட்டில் திமுக வெற்றி பெற்ற நான் 100 சொல்றேன், ஒத்துக்கிறீங்களா? 6-6 எங்க ஆட்சியில் ஓடுனுச்சுன்னு ஈரோட்டில் திமுக கூட்டணி ஓத்துட்டுனா நான் வந்து அரசியல் பேசுறத நியூஸ்ல விட்டுறேன். இல்லை இதுக்கு ஒரே ஒரு பதில், அதாவது ஈரோட்டில் தேர்தல் ஆணையமாக செயல்பட்டால் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி. இவங்க வந்து மோசடி செய்யறது, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அலுவலர்களை மிரட்டுறது. இன்னைக்கு தேர்தல் ஆணையம்ன்றது வந்து டெல்லியிலேருந்து வந்த அதிகாரி இல்லை, எல்லாம் இங்கே இருக்கிற ஆர்டிஓ, இங்கே இருக்கிற கலெக்டர், இங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் தான். அதனால் இவங்க அவங்கள வச்சுட்டு மிரட்டுறாங்க. அதனால தான் நாங்கள் துணை இராணுவத்தை கேட்டிருக்கோம். இன்னும் சில நீதிமன்றத்துக்கு 20 பிறகு சில கோரிக்கைகளை நீதிமன்றத்தில் வைக்க இருக்கிறோம். அதற்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய கட்டளைப்படி தேர்தல் ஒழுங்காக நடந்தால் அதிமுக உறுதியாக வெற்றி பெறும். இவங்க மோடியே இவங்க கையில தான் இருக்கு,
எலெக்ஷன் மிஷினே உங்க கையில தான் இருக்கு. என்ன பத்தி பேசுறீங்க? நாமக்கல்ல முதலமைச்சர் அங்க போய் ஆய்வு பண்ணமா? அங்க சுத்தி இருக்கிற எல்லா இடங்களிலும் இவங்களுக்கு பதிவு குடிகளை உருவாக்குவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் காவல்துறைக்கும் உத்தரவு போட்டிருக்கீங்க. நன்றி சார். நன்றி சார். தமிழகம் சார் நன்றி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக தோல்விபயத்தில் என்னவெல்லாம் செய்யலாமோ என்கின்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறதா? குறிப்பாக வாக்காளர்களை கவர்வதற்கான முயற்சிகளை கைவிட்டு மற்றவர்களுக்கு வாக்கு சென்றுவிடக் கூடாது என்று தடுப்பதற்கான முயற்சிகளை திமுக மேற்கொள்கிறதா என்ற கேள்வி மிகப்பெரும் கேள்வியாக எழுகிறது. கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இணையொலியில் வந்த வழக்கறிஞர் தமிழ்வந்தன் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேர்களை இணைந்திருங்கள் நியூஸ் ஜே உடன். நன்றி.